உண்மையான அடக்கமே எல்லா நற்குணங்களுக்கும் பிறப்பிடமாக இருக்கிறது. மனிதனின் குற்றங்களில் பெரும்பாலானவை அவனது நாவிலிருந்துதான் பிறக்கின்றன. எந்த ஒரு பணியையும் ஆரவாரம் இல்லாமல் மௌனமாய் செய்து முடிக்க வேண்டும். தேவையில்லாமல் அதனை குறித்து விளம்பரப்படுத்துவதால் விதவிதமான தொல்லைகள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. நாவை விட அதிக விசேஷமானதாக மனிதனுக்கு இறைவன் எதையும் அமைக்கவில்லை. நாக்கு பொல்லாத கடினாய் போன்றது, அதை அடக்கியாள வேண்டும். பொய் பேசுதல், வாக்குறுதியை கைவிடுதல், நம்பிக்கை துரோகம் செய்தல் ஆகிய மூன்றும் நயவஞ்சகர்களின் செயலாகும். துன்பங்கள் மற்றும் நெருக்கடிகளின் முன்னுரையாக இருப்பது நாவடக்கமின்மைதான். ஒருவர் மௌனத்தை கடைபிடித்தாரே ஆனால் அந்த மௌனம் அவரை 1000 சோதனைகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் பாதுகாத்துவிடும். அடுத்தவர்களுக்கு நாம் செய்யும் அநீதி இம்மையில் ஒன்றும் செய்யாமல் இருந்தாலும் மறுமை நாளில் நமக்கு பெரும் கேடு விளைவிக்கக்கூடியதாக அமைந்துவிடும். அந்நேரத்தில் நமக்கு உதவி செய்பவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். ஒரேயொரு நற்செயலை மட்டும் தவறாது ஆற்றினால் போதும், சொர்க்கம் உங்களை தேடி வரும். அந்த செயல்தான் உண்மை பேசுதல். கோபம் வராத மனிதனே இல்லை எனலாம். எனினும் கோபத்தை தேவையற்ற நேரத்தில் பயன்படுத்துவதே எல்லா துன்பத்திற்கும் காரணம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவன் கோபத்தை அடக்கிக் கொள்வான் என்றால் அவனே மிக சிறந்த பலசாலியாக கருதப்படுவான்.